ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர் கப்பல் கிச்சன். இன்றைக்கி நம்ம தக்காளி சேவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி சேர்த்து அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிக்கு அளவான உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சேவையில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்பாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். வதங்கறதுக்கு வேண்டி நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம சேவையை சேர்த்துக்கலாம். சேவையையும் தக்காளி வெங்காயம் மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் டேஸ்ட் செக் பண்ணிட்டு நமக்கு உப்பு வேணும்னா கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலையை தூவி சுவையான தக்காளி சேவையை பரிமாறிக்கலாம். சூடான சுவையான தக்காளி சேவை ரெடி.